வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். அது என்ன டிஷ்னு கேட்டிங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு பாருங்க. இந்த மாதிரி முழுசா இருக்கு, நல்லா அலசிட்டு பீட்ரூட் சீவுறதுல சீவி மிக்சி ஜாரில் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு கிழங்கு சேர்த்துருக்கேங்க. ரெண்டு கிழங்கு வந்து போதுமானது. 5 கரண்டி மாவுக்கு, இது வந்து மாவு, இட்லி மாவு. இதில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வச்சு கலக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து சக்கரை வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 4 கரண்டி மாவுக்கு 2 கரண்டி சக்கரை போட்டிருக்கேங்க. இதில் வந்து ஏலக்காய் வந்து 4 போட்டுக்கலாம். இதிலே வந்து சுக்கு போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை, வெறும் ஏலக்காய் சக்கரை இவ்வளோதாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பால் விட்டு அரைக்கலாம், இல்லைன்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது, கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் நான் தண்ணி விட்டே அரைக்கல சக்கரை வள்ளிக்கிழங்கில். அதிலே வந்து பால் தன்மை இருக்கும், அதனால் வந்து நான் தண்ணி விடலாங்க. இப்போ பணியாரக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடே இருட்டும். பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டதில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து வேகமாக எரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மேலே வந்து கருப்பாக போயிருங்க, உள்ளே வேகாது. அதனால் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சோமா உள்ளே வெந்துடும், வெளியிலே வெந்துருங்க. இப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோம். வந்து பந்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து சந்தையில் வாங்கிக்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.